ஒடிசா சுகாதாரத்துறை அமைச்சர் நபாதாஸ் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஒடிசா மாநிலத்துல இப்ப நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜேடி ஆட்சி நடைபெற்று வருது. அங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் நபாதாஸ். அந்த மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் நபாதாஸ் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்காங்க. இதனால அங்க பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஜார்சுகுடா மாவட்டத்துல நிகழ்ச்சி ஒன்றுல கலந்து கொள்ள போன போது துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்று உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துல அமைச்சர் நபா கிஷோர் தாஸ் உயிரிழந்து இருக்காரு. இந்த சம்பவம் அங்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அங்க சப் இன்ஸ்பெக்டர் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதா தகவல் வெளியாகி உள்ளது. காவலர் அவரை துப்பாக்கியால சுட்டதுனால அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து உள்ளது. பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போனாங்க. அங்க அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமானதை அடுத்து விமானத்தின் மூலமா புவனேஸ்வருக்கும் கொண்டு செல்லப்பட்டாரு. அங்க அவருக்கு உயிர் காக்கும் சிகிச்சைகளும் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில நேற்று நைட்டு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அந்த காவலர் எதுக்காக அமைச்சரை நோக்கி துப்பாக்கியால சுட்டார் என்பது இப்ப வரைக்கும் தெளிவா தெரியல. இது குறித்து பிரஜராஜ் நகர் துணை பிரிவு காவல்துறை அதிகாரி குப்தேஸ்வர் போய் சொல்லும் போது போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கோபால் தாஸ் அமைச்சரை துப்பாக்கியால சுட்டிருக்காரு. படுகாயமடைந்த அமைச்சர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்காரு. இது தொடர்பா விசாரணை நடத்திட்டு வரணும் அவர் சொல்லியிருக்காரு. அமைச்சர் கார்ல இருந்து இறங்கிய உடனே அந்த காவலர் அமைச்சரை நோக்கி துப்பாக்கியால சுட்டதா சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க சொல்றாங்க. இந்த துப்பாக்கி சுட்டுக்கான காரணம் இப்ப வரைக்கும் தெளிவா தெரியல. ரத்த வெள்ளத்துல இருக்கக்கூடிய அமைச்சரை கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகக்கூடிய வீடியோ சமூக வலைதளத்திலையும் வைரலாகி உள்ளன. ஒடிசா சுகாதாரத்துறை அமைச்சர் நபாதாஸ் மறைவை அடுத்து ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் மருத்துவமனைக்கு நேர்ல போய் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆறுதல் சொன்னாரு. பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் நபாதாஸ் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்.